Hi everyone. So in this video, we will talk about the 12th standard computer science important already potache. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் சென்னை டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் கம்ப்யூட்டர் நினைக்கிறேன், வேறு யாருக்கெல்லாம் கம்ப்யூட்டர் எக்ஸாமோ நம்ம எடுத்துக்கோங்க. நாளானிக்கு பயாலஜி சென்னை டிஸ்ட்ரிக்ட் எனக்கு தெரியும். ஸோ அதனால் பயாலஜிக்கு இப்போ நான் அடுத்த வீடியோ போட்டுருவேன். ஸோ இங்கிலீஷ் சார் எங்களுக்கெல்லாம் அப்படின்னு, ஏன்னா இங்கிலீஷ் நிறைய டிஸ்ட்ரிக்ட் எனக்கு தெரியும். இங்கிலீஷை பற்றி நான் வீடியோ போட்டாச்சு, இருந்தாலும் அதை பற்றி ஓவரால் டீட்டெயிலாக நம்ம எப்படி ஒரு 90-90 அடிக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ வருது. ஸோ எல்லா வீடியோ வருது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணாதவங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் லாஸ்ட் மினிட் கொஸ்டின், என்னெல்லாம் படித்தா நம்ம வந்து 70-70 எடுக்கலாம் வித் புக் பேக் 1 மார்க் ஃபஸ்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக் தான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நான் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் 5 மார்க் கொடுத்துருக்கேன், 15 லெசன்ஸ் 16 லெசன்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். நான் அதில் ப்ரோக்ராம் ஓரியன்டாக அதெல்லாம் நினச்சி நான் கொடுக்கல. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 லெசனாக ஆல்ரெடி ஒரு அனுபவம் இருக்கும் கோட்டையிலும் முடி. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த 16வது லெசன் முடி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது ஒரே நாளில் நீங்கள் 6:30 ஆரம்பித்தா கூட ஒரு 10:30 நீங்கள் 5 மார்க் மட்டும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவ்வளோ நேரம் கூட ஆகாது. 2 மார்க் 3 மார்க் எடுத்திங்கன்னா சாப்டர் 1லேருந்து 16 முடி போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு 2 யூனிட் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் நான் ஓவராலாக கம்மி பண்ணி கொடுத்துருக்கனால நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எல்லா சாப்டர்ஸும் கொடுத்துருக்குறேன், ஆனால் ஸ்கிப்பு நானே கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். இதுலேயும் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். சாப்டர் 1 எல்லாத்துக்கும் தெரியாது, ஈஸியான லெசன் தான். 2 மார்க்கில் 1st 1 2nd 1 4th 1, 3 மார்க்கில் வந்து 1st 1 2nd 1 3rd 1 4th 1. ஏன்னா தமிழ் மீடியமும் கேட்குறதுனால நான் புக் பேக்கில் இருக்க நம்பர்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர், வெரி ஷார்ட் ஆன்சர்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் 2 மார்க் 3 மார்க்னு பிரித்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து புக்கை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிடிஎஃப் இல்லை. சாப்டர் 2ல 2 மார்க் வந்து 1 2 3 4 5, 3 மார்க்கில் 1 3 மட்டும்தான். சாப்டர் 3ல 2 மார்க் வந்து 1 2 3 4 5, 3 மார்க்கில் 1 2 3 4. சாப்டர் 4ல 2 மார்க்கில் 1 2 3 4 5 அஞ்சுமே, 3 மார்க்கில் 1 5. சாப்டர் 5ல 1 2 3 4 மட்டும்தான், 3 மார்க் வந்து 1 4 3. சாப்டர் 6ல 2 மார்க் வந்து 1 2 3 4 5, 3 மார்க்கில் வந்து 1 5. சாப்டர் 7ல 2 மார்க் வந்து 1 2 3 4 6, 3 மார்க்கில் வந்து 1 2 4 6 8. சாப்டர் 8ல 2 மார்க் வந்து 1 2 3 5, 3 மார்க் வந்து 1 3. சாப்டர் 9ல 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 1 2 4 6, 3 மார்க்கில் வந்து 1 5 6. சாப்டர் 10ல 2 மார்க்கில் 1 2 5, 3 மார்க்கில் 1 5. நான் சாப்டர் 11லேருந்து 16 முடி ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருப்பேன், நீங்கள் அதனால் விட்டுறவே கூடாது. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், வித்தின் 1 ஹவர் கூட ஆகாது. ஸோ ஓவரால் படிக்க 2 ஹவர்ஸ் கூட ஆகாது, படிச்சுக்கலாம். 2 மார்க் வந்து 1 2 3 4 5, 3 மார்க் வந்து 2 3 5. சாப்டர் 12ல 2 மார்க் வந்து 2 5, 3 மார்க் வந்து 1 3 4. சாப்டர் 13ல வந்து 2 மார்க் வந்து 1 2, 3 மார்க் வந்து 1 4 5. அடுத்த சாப்டர் 14ல 2 மார்க் வந்து 1 2 3, 3 மார்க் வந்து 1 2 3. சாப்டர் 15ல 2 மார்க்கில் 1 தான், 3 மார்க்கில் 1 2. சாப்டர் 16ல 1 2 3 4 ரொம்ப ஈஸி, 3 மார்க் வந்து 3 4 மட்டும்தான். நான் 3 மார்க்கே கம்மியாக தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஈஸியாக படித்தாலும் 2 மார்க் வந்து எல்லாத்துலேயும் ஓவரால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 9 லெசன் 10 லெசன் பார்த்தீங்கன்னா ஓவரால் 2 மார்க் நிறையா இருக்கும். அது வந்து ரொம்ப ஈஸி, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலே பாதி கவர் ஆயிரும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு நாளைக்கு பேர்டனாக இருக்காது. 5 மார்க் கீழே டிசிஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுங்கள் போதும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா எல்இஜிபி ரூலு, வித் டைப் வித்தவுட் டைப் பேராமீட்டர் ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் கொஷின், ஃபெசிலேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் 3, அதுக்கப்புறம் வந்து கேட்டசிக்ஸ் ஆஃப் மாடுல் பார்த்துக்கோங்க, செட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கோங்க, டைப்ஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ், ஸ்ட்ரிங் மணிப்புலேஷன், ஸ்ட்ரிங்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் மணிப்புலேஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டசிக்ஸ் ஆஃப் அல்காரதம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராம், பிரிண்ட் எஃப் இன்புட், பிரிண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் இன்புட் ஃபங்க்ஷன் அது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இம்ப்யூர் ப்யூருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இதனால் ஃபஸ்ட்டு 10 லெசன், ஒரு லாஸ்ட் 5 லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்ல டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 லெசனில் இன்னொன்று சொல்லலை, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷனும் பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இதில் லாஸ்ட்டு 6 லெசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பைப்ளாட்ஸ், இஸ்டோகிராமுக்கும் பார்கிராமுக்கும் கீ ஃபியூச்சர்ஸ் கேட்பாங்க புக் பேக். நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணல, கீழே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி லெசனில் எஸ்கியூலைட்டை பற்றி கன்ஸ்ட்ரெயின்ஸு, எஸ்கியூஎல் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஸ்கியூஎல், ஸோ டிபிஎம்எஸ், ஆர்டிபிஎம்எஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, எக்ஸல் ஃபைல், சிஎஸ்பி ஃபைலோட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, பைத்தானோட 5 ஃபியூச்சர்ஸ் கேட்பாங்க, பைத்தானுக்கும் சி ப்ளஸ் ப்ளஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க.
ஸோ நான் வந்து கொடுத்துருக்க தியரி மட்டும்தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஓவரால் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். நீங்கள் வேணால் பாருங்கள் 5 மார்க்கு 2 மார்க் 3 மார்க் இது தான். ஸோ நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டுக்குள்ளே ஒரு 12 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். பிரேக் அவுட் படிச்சிங்கன்னா அண்ட் காலையிலே கொஞ்சம் 1 மார்க்கெலாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நாளைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதனால் படிச்சிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பயாலஜிக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் போட்டுறேன், படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. நாளைக்கு பயாலஜி எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன் சென்னை டிஸ்ட்ரிக்ஸ்க்கு. வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் இல்லை வேறு ஏதாவது ஸ்கூலில் இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இப்போ நாளைக்கு பெரும்பாலும் டிஸ்ட்ரிக் இங்கிலீஷ்னு எனக்கு தெரியும். நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் போடுறேன். ஸோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.